பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் திரையுலக ஜாம்பவான்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ப்ரொடியூசர் சதீஷ் சாருக்கு ஒரு தேங்க்ஸ். ஏன் அப்படின்னா, ரொம்ப நாள் கழித்து உதயகுமார் சாரை, செல்வமணி சாரை எல்லாம் பேசி பார்த்து நாசர் சார், நான், உதயகுமார் சார், செல்வமணி சார்லாம் இப்படி ரவுண்டு கட்டி மணிவண்ண சாரை பற்றி ஒரு மேட்டர் பேசுகிறோம். அதை எல்லாரும் இப்படி எட்டி கேட்குறாங்க, யாருக்குமே சொல்ல முடியாது, யாருக்குமே சொல்ல முடியாத ஒரு ஒன்று. நாங்கள் நாலு பேர் மட்டும் பேசி அப்படி சிரித்தோம். இந்த படத்தில் சில உதாரணங்களை சொல்ல ஆசைப்படுறேன். ஒரு சினிமா எடுக்கிறதுனா வந்து பெரிய பட்ஜெட் படங்கள் வெற்றியாளர்கள் பூரா கைகோர்த்து பண்ணுறது ஒரு சினிமா இருக்குது, அது ஒரு சினிமா. இன்னொன்று, இந்த மாதிரி சினிமா பண்ணுறதுக்கு முதல்ல தயாரிப்பாளர் வந்து சினிமாவை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அது இன்றைக்கி ரொம்ப முக்கியம். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி புதுசாக வரவங்களுக்கு அடிக்கடி சொல்கிறது வந்து, சார் நான் திருப்பூர் சுப்ரமணி சார்கிட்ட பேசிட்டேன் சார், சார் மதுரை அன்பு சார்கிட்ட பேசிட்டேன் சார், இப்போ அதே மாதிரி இப்போ கூட என்ன சொல்லிட்டாங்கன்னா, சார் ஜி தமிழில் நம்ம மச்சான் வேலை செய்கிறார் சார், சார் ஹாட் ஸ்டாரில் சார் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறார் சார், இப்போ அவங்கெல்லாம் வந்து வாங்கிக்குவாங்களா சார், ஓடிடியில் பேசிட்டு சார், எங்கே பேசிக்கிறார் சார், அமேசானில் சார், அந்த ஒரு இவர் ஒருத்தர் இருக்கிறார் சார், அவர் சொல்லிட்டார் சார் படம் ஆரம்பிங்க நாங்கள் பார்த்துக்கிறேன்னு சொல்லி படம் பார்த்துப்பா, நீ படம் ஆரம்பிச்சதை பார்ப்பார், படம் ஆரம்பிச்சிருக்கியாரு. ஸோ சினிமாவை பற்றி உனக்கு தெரியணும். சதீஷ் சார் வந்து வந்தப்போ நானே அப்படித்தான் ஒரு புது ப்ரொடியூசர் அப்படின்னா, அப்புறம் சினிமாவில் வந்து அவருக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. குறி பார்த்து ஜோசியம் பார்த்து படம் எடுக்க வரக்கூடாது, சினிமாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வரணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா பிஸ்னஸில் இருக்கிற பெரிய மாஸ் பிஸ்னஸில் இருக்கிறவங்களை வச்சு படம் எடுக்கிறது ஈஸி. ஏன்னா ஒரு சினிமாவுக்கு வந்து இதே தான், கேரமான கொண்டு வந்து நிறுத்தி கார் அனுப்பிச்சு காலையில் இட்லி வடை பொங்கல் எல்லாம் போட்டது, எல்லா படத்துக்கும் 1000 கோடி செலவு பண்ணாலும் அதுதான், 5 கோடி செலவு பண்ணாலும் அதுதான். ஆனால் அதுதான் ஈஸி, இது 5 கோடி படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். உதயகுமார் சார் வந்து இந்த சத்யராஜ் 3 நாள் தான் நடிச்சிருக்கேன், நான் லவ் டுடேல 5.5 ஷீட் தான் நடித்தேன், 5 நாளும் கூட 5.5 ஷீட் தான். அது மாதிரி அந்த 5 ஷீட்டில் நடித்து எவ்வளோ வரும்னா இந்த படத்தில் பாருங்கள், நீங்கள் படம் வரும்போது பாருங்கள், அந்த அளவுக்கு இருக்கும். இந்த மோகன் சாரும் சுந்தர் சாரும் ஒரு வாழ்த்துறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம்னா கிருஷ்ணன் பஞ்சு சார் தான் சொல்கிறேன். கிருஷ்ணன் பஞ்சு சார், தேவராஜ் மோகன் சாரும் 2 இரட்டையர்கள் வந்து எப்படி ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான இரட்டையர்களாக சினிமாவில் இருந்தாங்களோ அந்த மாதிரி இவங்க இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். சுந்தர் சார்கிட்டையும் மோகன் சார்கிட்டையும் எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன, நிறையா டைரக்டர் இருக்கிறாங்க, ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்னென்ன செல்வமணி சார், ஒரு ஹீரோவுக்கு தகுந்த ஹீரோயிசத்தை வைக்கணும் இல்லையா, அதை தாண்டி வச்சா ரசிக்க மாட்டாங்க. இந்தந்த ஹீரோவுக்கு இது அப்படின்ட்டு இருக்குது, அது இருக்குது இல்லையா. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்கிட்ட ஒரு டைரக்டர் வந்தார், அந்த ஹீரோவே சொந்த படம் எடுக்கிறார். அவர் அந்த டைரக்டர் சிரமத்தில் இருக்கிறாரு, ஹீரோவும் சிரமத்தில் இருக்கிறாரு, ஒரு படம் எடுக்கிறாங்க. எங்கிட்ட வந்து கதை சொன்னாங்க, எனக்கு என் கேரக்டர் பிடிக்கல நடிக்கலான்ட்டேன், நான் நடிக்கலை, பட் அவர் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட், அவர் பேர் சொல்ல முடியாது. நான் சொன்னேன், இதில் வந்து நீங்கள் ரஜினி சாருக்கு வைக்கிற அளவுக்கு ஒரு ஹீரோயிஸை வச்சுக்கிறீங்க இல்லையா, இதை எப்படி இந்த ஹீரோவை ஏற்றுக்குவாங்க, இந்த ஹீரோவை எப்படி ஏற்றுக்குவாங்க இல்லையா. கையில் சாட்டையை கொடுத்து நான் ஆணையிட்டாலும் யார் வேணாலும் பாடலாம், பட்டு தலைவர் பண்ணால் தான் ஏற்றுக்குவான் இல்லையா. அது மாதிரி அந்த ஹீரோனுடைய லெவலுக்கு தகுந்த மாதிரி ஹீரோயிஸை வச்சு சொன்னா தான் சரிப்பட்டு வரும். இல்லாட்டி வந்து ஒரு டைரக்டர் வந்து அந்த படத்தினுடைய ஹீரோ யாருன்னா ஸ்கிரிப்டு, 2வது ஹீரோ யாருன்னா ஸ்கிரிப்டு, 3வது ஹீரோ யாருன்னா ஸ்கிரிப்டு, ஹீரோயின் யாருன்னா ஸ்கிரிப்டு, காமெடி யாருன்னா ஸ்கிரிப்டு, வில்லன் யாருன்னா ஸ்கிரிப்ட், இப்படி வந்தால்தான் வளர்ந்து வர ஒரு இயக்குனர்னாலும் ஜெயிக்க முடியும். ஒரு வளர்ந்து வர கதாநாயகனை மகிழ்ச்சி படுத்துறதுக்காக ப்ளீஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் பெரிய ஹீரோயிஸ்ட்டு தூக்கி தலையில் வச்சிங்கன்னா அது சிரமம். அதனால் இது அவங்க பண்ணல. அஜ்மல் சார் நீங்கள்லாம் கூட கேர்ஃபுல்லாக இருங்க, நம்மளுக்கு ஆசையாக தான் இருக்கும், சார் கால் என்ட்ரு ஆச்சு சார், இப்போ பச்சு பெட்டல் அடித்தாங்க சார் ஃபேனில், புழுதியை கலப்பு சார், டாட்டாங் டாட்டாங் திரும்ப நீங்கள் சார், நல்லா தான் இருக்குது கேட்குறதுக்கு, ரொம்ப ஆபத்து. கதையை ஹீரோவை வச்சு நகுந்து 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 நம்ம பேரரசர் சொன்னார் பாருங்கள், அந்த நான் மகானில் கொண்டு போன பூவையெல்லாம் வீசிட்டாங்க, பூரா பூவை வீச தீபார நிலை எடுத்து பார்த்து நம்மகிட்ட முடிஞ்சு போயிட்டாங்க சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து ஹீரோவுக்கு தகுந்த ஹீரோயிஸ் வைங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு விஷயம் வந்து இப்போ மக்கள் தலைமை எம்ஜிஆருக்கு ஒரு படத்தில் 1001 எழுதியிருப்பாங்க,
நீங்கள் சம்பாதிக்கிறதெல்லாம் இப்படியே கொடுத்துட்டா நம்ம தேவைக்கு என்ன செய்கிறது அப்படின்னு புத்தூர் நடராஜன் கேட்பார், வாத்தியார் பேசுவார். நமது தேவையே பிறருடைய நன்மைதான். நாம் மக்களுக்காக தொண்டு செய்ய பிறந்தவர்கள், நமக்கென்று சேர்க்க வைக்கும் ஆசையை வளர்த்து கொண்டால் பிறருக்காக எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு. வேறு எவனாச்சும் பேசுனேன் என்னாகும்? இது அவர் பேசுனா தேத்துக்குவாங்க. அதே மாதிரி தெய்வ மகன் ஒரு படம், நடிகர் தலம் சிவாஜி சார் வந்து மூணு கேரக்டரில் பின்னிருப்பார். அதில் நாகேஷ் சார் வந்து ஒரு ஜோசியரை வந்து சிவாஜி சார் ஏமாற்றுவார். ஏமாற்றினா நாகேஷ் சார் வந்து சிவாஜி சார்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச நம்பர் என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சிவாஜி சார் ஒரு நம்பர் சொல்லுவார். உங்களுக்கு பிடிச்ச கலர் ஒரு கலர் சொல்லுவார். உங்களுக்கு பிடிச்ச பூ அப்படிம்பார். சிவாஜி சார் இப்படி ஸ்டைலாக நடந்து வந்து நடிப்பு அப்படிம்பார். கேட்ட அலாரு கிளாஸில். இது வேற யாராச்சும் சொன்னால் எடுத்துக்குவாங்களேன். உனக்கு பிடிச்ச பூ நடிப்பா, பார்த்தா அப்படி தெரியவே இல்லையா? அப்போ அந்த டைலாக்கு மக்கள்கிட்ட இருந்து பேசணும், இந்த டைலாக்கு வந்து நடிகர்கள் இருந்து பேசணும். அது மாதிரி ஆர்டிஸ்ட் தான் அவங்க வளர்ந்து பெரிய அளவில் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன வேணாலும் பண்ணலாம். ஹீரோ அது ரெண்டு விஷயம் இருக்குது. ஒரு பயங்கரமாக ஒரு ஹீரோவை வந்து மாஸாக வளர்ந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கதை பண்ணுறது வேறு, ஜென்ரலாக கதை பண்ணுறதுங்கிறது வேறு. அதை உணர்ந்து புரிஞ்சு பண்ணுங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். வாத்தியார் பாட்டு தான், நாளும் ஒவ்வொரு காலம் நாளும் ஒவ்வொரு பாடம் போரும் காலம் தரும் தரும் பயிற்சின்னு ஒரு பாட்டு வரும். புதுசாக வரவங்கிட்டையும் நான் சில விஷயத்தை கற்றுக்குவேன். இந்த ப்ராம்ப்டிங் வாங்கி நடிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா எனக்கு வந்து சுட்டு போட்டாலும் வேறு மொழி வரதில்லை. நான் தெலுங்குலேயும் மலையாளத்துலேயும் சைட்லேருந்து சொன்னாத்தான் ஆன்டி பாண்டாரானாத்தான் பாண்டாரன்னு சொல்லுவேன். அது எத்தனை வருஷமானாலும் வேறு மொழி எனக்கு சரியாக வரமாட்டேங்குது. இந்த ப்ராம்ப்டிங் வாங்கி நடிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய டெக்னிக். அஜ்மல் வந்து சூப்பராக பண்ணார், ரொம்ப கேஷுவலாக. அதாவது வந்து ஒரு திருக்குறள் எல்லாம் அவர் தான் எழுதின அளவுக்கு ப்ராம்ப்டிங் வாங்கி அந்த அந்த லெவல் நடிச்சிருக்கிறார். நான் சொன்னேன் அஜ்மல்கிட்ட, அஜ்மல் இது ஒரு டேலண்ட் இருந்துன்னா போதும், நம்ம எங்கே வேணாலும் பொழைச்சிக்கலாம் அப்படின்ற அவசரத்துக்கு. நீங்கள் ரஷ்யா உக்ரைன் எந்த லேங்குவேஜ் வேணாலும் நடிக்கல அப்படின்னா, இல்லை சார் எனக்கு ரஷ்யா தெரியும் அப்படின்னு. ரஷ்யா தெரியும், எப்படி தெரியும் சார்? நான் அங்கே தான் சார் டாக்டருக்கு படித்தேன். நீங்கள் டாக்டரா? அந்த மாதிரி இந்த ப்ராம்ப்டிங் வாங்கி நடிக்கிறதுங்க வந்து ஒரு பெரிய விஷயம். அது வந்து ஒரு ஒரு அதுக்கான ஒரு தனியான ஒரு திறமை வேணும். அதே மாதிரி தம்பி துஷ்யந்த், நான் இந்த அஜ்மல் துஷ்யந்த் எல்லாம் அண்ணன் அஜ்மல் அவர்களே அண்ணன் துஷ்யந்த் அவர்களேன்னு பேசலான்ட்டு. நான் சின்ன பையன் தான் பாருங்கள், அங்கே பாருங்கள் எங்கே தானே. அது மாதிரி நம்ம உதயகுமார் சார் சொன்னார், துஷ்யந்த் பாக்கிலேயே வந்து நம்ம சின்ன வயசு சிவாஜி சாரை பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. அந்த ஒரு ஃபீல் தான். அந்த அண்ணை இல்லத்துக்கு போனால் என்றைக்குமே யாரை பார்த்தாலும் நம்மளுக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்கும். அந்த அது வந்து அப்போ நம்ம பெரியய்யா அவர்கள் பேசல் கவனித்தேன். நீங்கள் தலைவர் படம் வாத்தியார் படம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஷாட்டில் வந்து இப்படி டைட்டாக கையை வச்சு அமுக்குவார். இந்த ட்ரைசப்ஸ் எல்லாம் தெரியும். அது மாதிரி அவர் பெரியய்யா பேசல வந்து இப்படி வச்சுருந்தார். பார்த்தா இங்கே ட்ரைசப்ஸ் தெரியுது. பனியனை தாண்டி ஃபுல் கை சட்டை தாண்டி ஒரு ட்ரைசப்ஸ் தெரியுதுன்னா அது என்ன ரேஞ்சுக்கு உடம்பு வச்சு இல்லையா? என்ன என்ன நடக்குது டெய்லி புஷ்அப்ஸ் செட்டில். ஆ அது வந்து நாங்கள் அந்த காலத்தில் தலைவர் படத்தில் அதுதான். அப்படி சும்மா ஒரு அப்படி தொழிலாளி படத்தில் வந்து புக்கு படிச்சிருப்பார், அப்படி கையை ஊனி வச்சுருப்பார், இந்த ட்ரைசப்ஸ் எல்லாம் தெரியும். கொசு கடிச்சிருக்கா சும்மா அப்படி அடிப்பார். அதான் எங்கே மிஸ் ஆகிடக்கூடாது பாருங்களா என் ட்ரைசப்ஸு பைசப்ஸுங்க மாதிரி. அது மாதிரி நான் ஒரு பார்த்தேன், ட்ரைசப்ஸ் எல்லாம் சூப்பராக வச்சுருக்காரு. அப்படி ஒரு காவல்துறையை பற்றி சொன்னார் பாருங்கள், எவ்வளோ பெருமையாக. அந்த ஸ்காட்லாண்ட் யார்டுக்கப்புறம் அப்போ நம்ம தமிழ்நாட்டு காவல்துறை அப்படிங்கிறது வந்து அது உண்மையான விஷயம், ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். அறிஞர் இந்த படத்தினுடைய வெற்றிக்கு முக்கியமான காரணமாக நான் நினைக்கிறது வந்து, இது ஏற்கனவே இந்த தம்பி ஸ்ரீமான் எப்படின்னா நடித்த படத்துக்காக எல்லாம் சொல்ல மாட்டார், எல்லாத்தையும் வழியில் என்ன மாதிரியே வந்து ப்ரீவியூ வாசல் செம ஆக்டிங் பண்ணிவிட்டு தனியாக காதலை வந்து ஒன்று தேராதுன்னு போட்டான். சும்மா மற்றவன் தப்பாக நினச்சக்கூடாதுங்கிறக்காக சொன்னேன் அப்படின்ட்டுவார். ஆனால் நேற்று ஹைதராபாத்தில் பார்த்தோன்னே பிரமாதமாக இருக்குன்னு சொல்லிட்டார் ஸ்ரீமான். ரொம்ப நம்பி சொல்லியிருக்கிறேன் ஸ்ரீமன். ஒன்று அது மாதிரி வந்து ஹரிசார்கிட்ட ஒர்க் பண்ணுனாலே என்னமோ சுந்தர் வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகிட்டார். நான் ஹரிசார்கிட்ட ஒரு படம் பண்ணிக்கிறேன், ஒன்றுமேல ஒரு க்ளோஸ்அப் பார்த்து இருக்க நாங்கள் ஸ்பேஸ் கேமராமேன் கேமராமேன் சார் ஒரு க்ளோஸ்அப் தானே சார் வைக்க போகிறோம். எதுக்கு சார் அரி சார் இப்படி விரட்டுறாருட்டோம்ல? அங்கே பழகி பழகி சுந்தர் வந்து ரொம்ப காமல், சார் இங்கே வாங்க சார் இப்படி இல்லைங்க சார், டென்ஷன் இல்லாமல் அப்படியே ரிவர்ஸ் ஆகிட்டார். ரிவர்ஸ் ஆகி வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஜாலியாக இருந்தது. நம்ம கேமராமேன் சார் ஒர்க்கு பாடல் எழுதுனவங்க எல்லாம் தம்பி ராமையா சார் வந்து அவருக்கு மட்டும் தொப்பி எங்கெங்கேயோ புதுசு புதுசாக கிடைக்கிறாங்க.
தலைவர் இது என்ன கலரே நல்லா இருக்கு. நம்ம ராம்சார் அவர்கள் அவர் திரைமறைவில் இருந்தவங்க, தம்பி நம்ம அன்பு தம்பி விஜய்க்கு பின்னாடி இருந்தவர், அது கரெக்டாக அவங்க சொல்ல. அப்படி இருந்தவர் இன்றைக்கி முன்னால் வந்து நின்று இந்த ஒரு படத்தை பண்ணியிருக்காரு அப்படின்னா, அதனால் வந்து சினிமாவில் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸோடு வந்து இறங்குங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அறகுறையாக வந்து இறங்கிடாதீங்க. நம்மளுக்கு இங்கே இங்கே அவங்களுக்கு தெரியும், அங்கே இவங்களுக்கு தெரியும், கோயம்புத்தூரில் பேசிட்டு, திருச்சியில் பேசிட்டு, ஜியில் பேசிக்கிற, ஹாட் ஸ்டாரில் பேசிக்கிற, ஓடிடியில் பேசிக்கிற, பேசுறது தானே ஃபோன் பண்ணி ஹலோ எப்படி இருக்கிறீங்கன்னா அவங்கள நல்லா இருக்குன்னு சொல்லி. ஸோ கண்டென்ட் நல்லா இருக்கணும், ட்ரெய்லரு டீசரு நல்லா இருந்தால் உள்ளே வருவாங்க ஆள். பாப்புலர் ஹீரோ மாஸ் ஹீரோ இருந்தால் வருவாங்க, இல்லாட்டி வந்து டீசர் நல்லா இருந்தால் தான் வருவாங்க. அதுக்கு நல்ல உதாரணம் வந்து லவ் டுடே, அதனுடைய ட்ரெய்லர் நல்லா இருந்ததுனால தான் வந்தாங்க. சரக்கு இருந்ததுன்னா பிக்கப் ஆயிருக்கு. இப்போ டாடா படம் வந்து பாருங்கள், பிரமாதமாக இருக்குங்கிறாங்க. அயலின்னு ஒரு வெப் சீரிஸ் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி வந்து உள்ள கண்டென்ட் இருந்தால் நீ டெஃபினட்டாக ஜெயிச்சிடலாம். இது டெஃபினட்டாக கண்டென்ட் இருக்கும். அவங்க உழைச்சி வந்த இடம் அப்படிப்பட்ட இடம், சுந்தர் சாரும் மோகன் சாரும். அதனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன், நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.